அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் வருகிற 12ஆம் தேதி தமிழகம் வருகை புரிகிறார். தமிழகத்திலே 4 இடங்களில் பொதுக்கூட்டங்களில் அவர் உரையாற்றுகிறார். முதல் பொதுக்கூட்டம் காலை 10 மணிக்கு கிருஷ்ணகிரியிலே முதல் பொதுக்கூட்டம், 2வது பொதுக்கூட்டம் சேலத்திலே நடைபெற இருக்கிறது. சேலத்தில் நடைபெறிருக்கிற கூட்டத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்களும் கலந்து கொள்கிறார்கள். அந்த கூட்டத்தை முடித்துக் கொண்டு 3வதாக தேனியில் பொதுக்கூட்டத்தில் ராகுல் காந்தி பேசுகிறார். தேனி பொதுக்கூட்டத்தை முடித்துக் கொண்டு திருப்பரங்குன்றத்திலே, அதாவது விருதுநகர் தொகுதியிலே அவர் பேசுகிறார். விருதுநகர் தொகுதியிலே வருகிற திருப்பரங்குன்றம் பகுதியிலே அவர் பேசுகிறார். மொத்தம் 4 பொதுக்கூட்டம். 1 பொதுக்கூட்டத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் ஸ்டாலின் கலந்து கொள்கிறார். மற்ற கூட்டங்களில் எங்களுடைய மதசார்பற்ற கூட்டணி கட்சிகளுடைய மாவட்ட தலைவர்கள் பொறுப்பாளர்கள் கலந்து கொள்கிறார். துணிக்கடை விளம்பரம் செய்வதை போல செய்திருக்கிறார்கள். அவ்வளவுதான். 1 லட்சம் ரூபாய் விவசாய கடன் வாங்கினா வட்டி இல்லைங்கிறாங்க. இந்தியாவினுடைய குறைந்தபட்ச நில உடைமை என்பது 2.5 ஏக்கர். சராசரியா இந்தியாவில் வந்து நில உடைமை என்பது 2.5 ஏக்கர். 2.5 ஏக்கருக்கே 1 லட்சம் ரூபாய்க்கு மேலதான் கடன் வாங்கணும். விவசாய கடன் வேணும்னா 2.5 ஏக்கர் ஒருத்தர் வச்சிருந்தாருன்னா ஒரு 1 லட்சத்துக்கு மேல அல்லது குறைந்தபட்சம் 2 லட்சம் ரூபாய் கடன் வாங்கணும். எனவே இவர்கள் வட்டி இல்லைன்னு சொல்றதே 1 லட்சம் வாங்கினாதான். அது 0.5% விவசாயிகள் கூட 1 லட்சம் கடன் வாங்குகிறவர்கள் கிடையாது. எனவே அதை மக்களை வந்து முற்றிலுமாக ஏமாற்றுகிற ஒரு அறிக்கை. அதெல்லாம் யோசிக்காம செய்யறது, வேற ஒண்ணும் இல்ல. வெற்று வெள்ளை பேப்பர் இல்ல இல்ல வெற்று வெள்ளை பேப்பரில் கருப்பு மை. இந்தியாவிலேயே மதசார்பற்ற கூட்டணி என்பது தமிழகத்தில் தான் ரொம்ப வலிமையா இருக்கு. 40 தொகுதிகளிலும் வெற்றி வாய்ப்பு இருக்கு. எங்களுடைய தலைவர்கள் செல்லக்கூடிய கூட்டங்கள்ல பெருமளவில் மக்கள் கலந்து கொள்கிறார்கள். நாங்க பேசுற சொல்ற கருத்தை கடைசி வரைக்கும் இருந்து கேட்கிறாங்க. எனவே ஒரு மிக சிறப்பான பெரிய வெற்றியை நாங்கள் பெறுவோம் என்பதெல்லாம் மாற்று கருத்தே கிடையாது.